السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. نما முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டிய இஸ்லாத்தினுடைய ஒரு அடிப்படை கொள்கையை உங்கள் மத்தியில் இன்றைக்கு நாம் விளக்க இருக்கிறோம். பொதுவாக நம்முடைய சமுதாயத்தில் ஏராளமான பிரிவுகள் இருப்பதை நாம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோம். நாம் கூட ஏதாவது பிரிவில் தான் இருந்திருப்போம். இந்த ஏகத்துவத்துக்கு வருவதற்கு முன்னால் நாம் கூட வேற வேற பிரிவுகளில் ஈடுபட்டவர்களாகத்தான் இருந்திருப்போம். இப்படி பல பிரிவுகளாக இருந்த நம்ம தான் ஒரு ஏகத்துவ கொள்கையின்பால் இன்றைக்கு வந்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஒரு உம்மத்தை உருவாக்கி சென்ற பிறகு இந்த பல பிரிவு ஏன் ஏற்பட்டுச்சு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவான முறையில் ஒரு சமுதாயத்தை உருவாக்கி விட்டு சென்றார்கள். அதை அவங்க சந்ததிகளுக்கு சொல்லியிருப்பார்கள், அவங்க அதுக்கடுத்த தலைமுறைக்கு சொல்லியிருப்பார்கள். இப்படியே சங்கிலி தொடராக அந்த மார்க்கம் வந்திருக்குமே ஆனால் நம்மிடத்துல ஒரே மார்க்கம் தான் வந்திருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபடி சஹாபாக்கள், சஹாபாக்கள் சொன்னபடி தாபியன்கள், தாபியன்கள் சொன்னபடி தபா தாபியன்கள் என்று இன்றைய காலம் வரைக்கும் அதே மாதிரி அந்த சங்கிலி தொடராக நமக்கு அந்த மார்க்கம் வந்து சேர்ந்து இருக்கணும். சேரல, சேர்ந்து இருந்தால் 72 கூட்டம் வந்திருக்காது. அப்ப நம்ம ஒரு மார்க்கமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு சென்ற இந்த மார்க்கம் ஏன் இப்படி பல கூறுகளாக மாறினது? அதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், அடிப்படையில் கவனம் செலுத்தாதான் காரணம். மசாயல்களை தெரிந்து கொள்வதில் நம்ம நிறைய ஆர்வம் காட்டுகிறோம். தொழுகை எப்படி தழுவது, அதில் உள்ள சின்ன சின்ன முஸ்தஹபு சுன்னத்துகள்லாம் என்ன என்று தேடி தேடி நம்ம என்ன செய்கிறோம், அறிந்து கொள்கிறோம். அது தேவையானது தான். நோன்பை பற்றி, இன்னும் எல்லா விதமான கடமைகளை பற்றி, ஒரு உம்ரா செய்வதா என்றால் அதில் உள்ள அனைத்து விஷயங்களையும் நம்ம ஆழமாக அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். அது கண்டிப்பாக தேவை. அதை விட முக்கியமான ஒரு தேவை என்னவென்று சொன்னால், அடிப்படை சரியாக இருக்க வேண்டும், கொள்கை சரியாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையை சரியாக நம்முடைய முன்னோர்கள் விளங்கி இருப்பார்களே ஆனால் இப்படி 72 கூட்டம் இருக்காது. இப்போ நாளைக்கு நம்ம கூட 72 பிரிஞ்சு போய்விடலாம். ஒரு ஒரு இயக்கமாக வந்தவர்கள், ஒரு கொள்கையாக வந்தவர்கள் நாளைக்கு இங்கே கூட 72 பிரிந்து போனால் கூட ஆச்சரியம் இல்லை. எப்போ நம்ம அந்த ஒரு கொள்கையில் இருக்க முடியும் என்று சொன்னால், எந்த அடிப்படையில் நம்ம செயல்படுவது? அடிப்படையை தவறவிட்டோம் என்று சொன்னால் நம்ம பல கூற பிரிஞ்சிருவோம். அது என்ன அடிப்படைண்டா என்ன? ஒரு மனிதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு வருகிறார், அவருக்கு நம்ம என்ன சொல்லிக் கொடுப்போம்? தொழுகை சட்டத்தையா சொல்லிக் கொடுப்போம்? இல்ல, நோன்புடைய சட்டங்களையா சொல்லிக் கொடுப்போம்? வரும்போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வரும்பொழுது அவரை எதை சொன்னால் இஸ்லாத்தில் சேருவாரு? ரெண்டே ரெண்டு வரி தான், அதைத்தான் சொல்லிக் கொடுக்குறோம். ஒன்னு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஒரு வரியை சொல்லிக் கொடுக்குறோம். ரெண்டாவது முஹம்மது ரசூலுல்லாங்கிற இன்னொரு வரியை சொல்லிக் கொடுக்குறோம். அல்ல, இதையே கொஞ்சம் மாத்தி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிக் கொடுக்குறோம். அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று ரெண்டு ஒன்று தான், சின்ன சின்ன வார்த்தை தான் வித்தியாசம் இருக்கே தவிர, இந்த இரண்டு வரிகளைத்தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வரக்கூடியவருக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். இதுதான் பேசிக், இதுதான் அடிப்படை. இந்த அடிப்படை கரெக்டா உள்ளத்தில் இருந்துச்சு என்று சொன்னால் நம்மள்கிட்ட எந்த விதமான கொள்கை பிரியும் வராது. நம்ம 72 கூட்டமா எந்த காலத்தில் ஆகவே மாட்டோம். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற இந்த இரண்டு அடிப்படையை, ஒன்னு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அடிப்படை, அதுலதான் அந்த கட்டடத்தை கட்டணும். இப்ப நாம உட்கார்ந்து இருக்கிற கட்டடம் இருக்கு என்று சொன்னால், இது இங்க அஸ்திவாரம் தோண்டப்பட்டு அதன் மேல உட்கார்ந்து இருக்கிறது. அஸ்திவாரம் இல்லாம வெறும் தரையில கட்டினா நேரம் விழுந்து போயிருக்கும். அப்ப நம்ம நம்ம இஸ்லாம்ங்கிற மார்க்கத்தினுடைய பேசிக் அஸ்திவாரம் என்ன? ஒன்று லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற அஸ்திவாரம், முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கிற அஸ்திவாரம். அதனால இது ரெண்டு சொன்னும் முஸ்லீம் ஆகிடுறாங்கிறோம். அவனுக்கு தொழுகை தெரியல, முஸ்லீம்ங்கிறோம். ஒருத்தன் இஸ்லாத்தில் வர்றான்னு சொன்னா அன்னைக்கு தொழுகை தெரியுமா? அவனுக்கு தெரியாது. நோம்புனா என்னன்னு தெரியுமா? தெரியாது. ஜக்காத்துனா என்னன்னு தெரியுமா? அதுவும் தெரியாது. ஹஜ்ஜுனா என்னன்னு தெரியுமா? ஒண்ணுமே தெரியாது. உம்ரானா என்னன்னு தெரியுமா? என்னன்னு கேட்பான் திருப்பிக்கிட்டு. ஒண்ணுமே தெரியாது, ஆனா முஸ்லீம்ங்கிறோம். இந்த இரண்டு அடிப்படைகளை ஒருவன் ஏற்றுக்கொண்டானேயானால் அவனை முஸ்லீம் என்று சொல்கிறோமே, அதுல நம்ம தெளிவாகவும் உறுதியாகவும் முழுமையாகவும் இருக்க வேண்டும். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதிலையும் உறுதியாக இருக்க வேண்டும், முழுமையாக இருக்க வேண்டும். முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதிலையும் உறுதியாக இருக்கணும், முழுமையாக இருக்கணும். உறுதியாக இருக்கிறது, முழுமையாக இருக்கின்ற என்ன? அதான் அதைத்தான் நீ அறிந்து கொள்ள இருக்கிறோம். அதை கரெக்டாக அறிஞ்சிட்டு நம்ம யாரும் ஏமாற்ற முடியாது. மார்க்கத்தின் பெயரால, இஸ்லாத்தின் பெயரால நம்மளை யாரும் வழி கெடுத்துட முடியாது. அப்ப இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை முழுமையாக அறிந்து கொள்வதுனா என்ன? ஆழமாக அறிந்து கொள்வது என்றால் என்ன? பூரணமாக அறிந்து கொள்வது என்றால் என்ன?
அதனுடைய முதல் அர்த்தத்தை பாருங்க. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்ல, இந்த அர்த்தம் தான் உங்களுக்கு சொல்லி தரப்படுகிறது. சரியான அர்த்தம் தான், இதை நம்ம நம்புகிறோம். வெறும் அர்த்தத்தை தான் நம்புகிறோமே தவிர அதுக்குள்ள அடங்கி இருக்கிற அனைத்தையும் நம்பணுமா இல்லையா? ஒரு அர்த்தத்தை நம்பிடுறோம், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைன்னு சொன்னா நாம வணங்குற ஆள் அர்த்தம், அவன் வணக்கத்திற்கு சொந்தக்காரன் அர்த்தம், அவன் எஜமான் என்ற அர்த்தம், நம்ம அடிமை அதன அர்த்தம். ஒரு அடிமையை வந்து எஜமான வணங்குவானா இல்லையா? சமமான ரெண்டு பேர் வணங்கிடுவாங்களா? வணங்க கூடாது. அப்ப ஒரு யார் நம்மளுக்கு எஜமானனா இருக்கிறானோ அவனைத்தான் அடிமையா இருக்கிறவங்க வணங்குவாங்க. அப்ப அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை என்று சொன்னால் அதுக்குள்ள என்னவளோ அடங்கி இருக்கிறது? இறைவா நீ எஜமான், நான் அடிமை, நீ மட்டும்தான் எஜமான், வேற எவனும் எஜமான் இல்ல. ரெண்டு எஜமான் இருக்கு, அடிபட்டு போயிரும். நீ தான் எனக்கு எஜமான், வேற எவனுக்கு நான் அடிபணிய மாட்டேன், உனக்கு அடிபணியும் செய்வேன், வேற யாருக்கு அடிபணியும் மாட்டேன். நீ தான் எனக்கு உத்தரவு போட அதிகாரம் படைச்சவனாக இருக்கிறாய், நீ என்ன கட்டளை எடுக்கிற அதுதான் கேட்பேன். உன் இடத்துல வேற ஒருத்தன் எனத்தையா சொன்னா கேட்க மாட்டேன். நீ போட வேண்டிய கட்டளைக்கு பதிலாக வேற ஒருத்தன் ஏதாவது என கட்டளை இடுவானேயானால் அந்த கட்டளை கேட்க மாட்டேன். இதனால அதுல அடங்கி இருக்கிறது. அதையும் கேட்டீங்கன்னா அவனை எஜமான்ட்டீங்க. இப்ப அவன் சொன்னாலும் கேட்பேன், இவன் சொன்னாலும் கேட்பேன், அவன் சொன்னாலும் கேட்பான். அவன்லாம் யாரு? உங்களை மாதிரி என்னைய மாதிரி உள்ள மனிதர்கள், ஆசாபாசங்களை கொண்ட மனிதர்கள், மலை ஜலத்தை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய பலவீனர்கள். அது மாதிரி ஒருத்தஞ்சோறு நான் கேட்கணும், நான் சொல்ற நீங்க எது கேட்கணும், நீங்க சொல்ற நான் எது கேட்கணும். நம்ம எல்லாரும் மனிதர்கள், யாரு சொல்ல யாரும் கேட்க வேணாம். நம்ம எல்லாருமா சேர்ந்து ஒருத்தஞ்சோறதை கேட்கணும். அந்த ஒருத்தன் யாரா இருக்கணும்? நம்மளை படைச்சவனா இருக்கணும், பவர் உள்ளவனா இருக்கணும், நமக்கு எஜமானா இருக்கணும், நம்ம தப்பு செஞ்ச தண்டிக்கிறவனா இருக்கணும், நம்ம கேட்கற தரக்கூடியவனா இருக்கணும், நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறவனா இருக்கணும். இந்த மாதிரியான ஒரு சூப்பர் பவருக்கு நாங்க அடிபணிவோம். இது லாயிலாக இல்லல்லாவுக்குள் அடங்கியிருக்கா இல்லையா? அப்ப அல்லாஹ்வுடைய இடத்தில் யாரையும் வைக்க மாட்டோம் என்பதுதான் இதனுடைய பூரணமான முழுமையான ஒரு அர்த்தம். அல்லாஹ் வணங்கினா மட்டும் பத்திரமா நினைக்கிறோம், நாங்க அல்லாஹ்வை தொழுகிறோம், பத்தாது. அல்லாஹ்வை தொழணும், வேற யாரையும் தொழக்கூடாது. அதான் அல்லாஹ் குடி, அல்லாஹ் தொழுதா மட்டும் பத்தாது, அல்லாஹ்வை வணங்கணும், வேற யாரையும் வணங்க கூடாது. அதெல்லாம் இந்த கலிமா கூட எப்படி இருக்குன்னு கேட்டா, உலகத்துல எந்த மதத்திலையும் எந்த ஒரு நாட்டிலையும் எந்த ஒரு கட்சியிலையும் பாசிட்டிவா தான் கொள்கைகள் வச்சிருப்பாங்க. பாசிட்டிவா என்ன? இதை செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடியது பாசிட்டிவ், இதை செய்யக்கூடாதுன்னு சொல்ற நெகட்டிவ். நெகட்டிவாக எந்த கொள்கை என்ன செய்ய மாட்டாங்க, யாருமே வைக்க மாட்டாங்க. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் எப்படி இருக்குது? அல்லாஹ் வணங்கணும்னு இல்ல, அல்லாஹ்வுத்தர யாரையும் வணங்க கூடாதுன்னு இருக்குது, எதிர்மறையா இருக்குது. இந்த இஸ்லாத்தினுடைய கொள்கை எப்படி இருக்குன்னா, லாண்டு தான் ஆரம்பிக்குது, இல்ல வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வுத்தர யாரும் இல்ல, வேற யாரையும் வணங்க கூடாதுங்கிற டாபிக். அல்லாஹ் வணங்குறது அதுக்குள்ள அடங்கி இருக்கிறது. அது மட்டும் பத்தாது, அல்லாஹ்வை தவிர யாரும் வணக்கத்திற்குரிய இல்லை என்றால் அப்ப நம்ம அல்லாஹ் தொழுற மாதிரி யாரையும் தொழுவோமா? தொழுவ மாட்டோம். அல்லாஹ்வுக்கு நோன்பு வைக்கிற மாதிரி யாருக்காவது நோன்பு வைப்போமா? இந்த நோம்பு அந்த அவுளியாவுக்கு, இந்த நோம்பு இன்னா இருக்கு, இந்த நோம்பு அந்த அஜரத்துக்கு நோப்பமா யாராவது வைக்க மாட்டோம். அப்ப நம்முடைய தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் அனைத்துமே நம்ம யாருக்காக செய்யறோம்? அல்லாஹ்வுக்காக தான் செய்யறோம். ஆனால் இதை செய்யற மாதிரி யாருடைய உத்தரவை கேட்கணுங்கிறது தப்பு செஞ்சிடும். அப்ப தொழுகை அல்லாஹ்வுக்கு தவிர யாரும் தொழக்கூடாது விளங்கி வச்சிருக்கமா இல்லையா? மார்க்கம்ங்கிற பேர்ல ஒருத்தர் சொல்வதை கேட்பதாக இருந்தால் அவன் அல்லாஹ்வா தான் இருக்கணும். அல்லாஹ்வை தவிர எவன் சொல்றது நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா அவனை அல்லாஹ்வாக்கிட்டீங்கன்னு அர்த்தம். மார்க்கம்ங்கிற இது சொன்னது செய்யி, இது ஃபர்ல் அதை செய்யி, இது கட்டாயம் செய்யி அப்படின்னு யாரோ எவரோ உங்களுக்கு சொல்றாங்க, அது குர்ஆன்ல இல்ல, அல்லாஹ் சொல்லவே இல்ல. தெரிஞ்சுக்கிட்டு நீ கட்டுப்பட்டீங்கன்னா அவனை எங்க கொண்டு வைக்கிறீங்க? அல்லாஹ் சொன்னா எப்படி கேட்பேனோ அது மாதிரி இவன் சொன்னாலும் கேட்பேன், அது அர்த்தம். அல்லாஹ் சொன்னாலும் கேட்பீங்க, ஒரு மனுஷன் சொன்னாலும் கேட்பீங்கன்னு என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய இடத்துல வேற ஒரு ஆளை நம்ம வைக்கும் போது லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற அந்த கருத்து பூரணமாக நம்முடைய உள்ளத்தில் வரவில்லை. ஒரு கணவன் பெண்களுக்கு புரியறதுக்காக சொல்வதா இருந்தால், உங்கள் கணவர் வந்து உங்களோட அன்னியோட பேச மாட்டேங்கிறாரு, சிரிச்சு பேச மாட்டேங்கிறாரு, டைம் ஒதுக்க மாட்டேங்கிறாருன்னு வச்சுக்கிடுவோம், அது கொஞ்சம் பிடிக்க அறுவரு பாருங்க, நமக்கு என்ன செய்யும்? ஒரு கோபம் தான் வரத்தான் செய்யும். அதே நேரத்தில் வேற ஒரு பெண்ணோட சிரிச்சுட்டு பேசிட்டு இருக்கிறாரு, அது எவ்வளவு கோபமா இருக்கும்? உங்களோட பேசாட்டியும் கோபம் வரும். அதே நேரத்தில் வேற ஒரு பெண்ணோட பேசிட்டு இருந்தா இதை விட 100 மடங்கு கோபம் வருமா இல்லையா? என்னோட மனைவி கிட்ட பேசுறதுக்கு உனக்கு நேரம் இல்ல, வேற ஒருத்தர் உனக்கு பேசுற நேரம் இருக்குதா?
கேப்பமா இல்லையா? உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கேட்டா தரமாட்டேங்கிறாரு, இந்த தர்றேன் அந்த தர்றேங்கிறாரு. வேற ஏதோ பொம்பளை எடுத்து கேட்டவன் இந்த அந்த எடுத்துக்கொண்டு கொடுக்குறாரு. இது எப்படி எடுத்துக்கிறீங்க? உங்களுக்கு எடுத்தராட்டி உள்ளுக்குள்ளே பஞ்சாயத்து நடக்கும், வேற ஆளுக்கு எடுத்து கொடுத்தா வெளியே வந்துடும் பஞ்சாயத்து. உங்களுக்கு கேட்டதை தரலன்னு சொன்னா உள்ளுக்குள்ளே போராடிட்டு இருப்பீங்க. அப்ப உங்களுக்கு தராம வேற ஒரு ஆளுக்கு எடுத்து கொடுத்தா அப்ப உங்க இடத்துல வேற ஆளை வைக்கிறது உங்களுக்கு ஏத்துக்கிற முடியல. ஒரு பெண்ணுக்கு ஏத்துக்கிற முடியல, ஒரு ஆணுக்கு ஏத்துக்கிற முடியல. ஒரு கடை முதலாளி இருக்கிறான், அவன் இடத்துல வேற ஒரு ஆளை வச்சா அந்த தொழிலாளி வச்சான்னு சொன்னா முதலாளிக்கு பிடிக்குமா? பிடிக்காது. ஒரு பள்ளிக்கூடத்து முதல்வர் இருக்கிறார், அவர் இடத்துல கொண்டு பியூனை கொண்டே வச்சா நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போறோம். ஒரு பியூனை பார்த்து என் பையனை குறிச்சிட்டாங்க முதல்வருக்கு முன்னாடி, அந்த முதல்வர் உட்கார்ந்து இருக்கிறார் சீட்ல, அவர்கிட்ட போய் கேட்காம நம்ம என்ன செய்யறோம்? பியூன் தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னே நமக்கு பையனை குறிச்சிட்டு தாங்க. என்ன அடே, நான் முதல்வர் அவன் முதல்வராடா, தேப்பனா இல்லையா? அப்ப எந்த ஒரு மனிதனுமே அவனுக்குன்னு ஒரு இடத்த வச்சிருக்கான், அது வேற ஆள் கொடுக்க மாட்டான். கணவனுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, அது வேற ஆள் கொடுக்கற கணவன் ஒத்துக்கிற மாட்டான். மனைவிக்குன்னு ஒரு இடம் இருக்கிறது, அந்த இடத்த வேற ஆள் கொடுக்கற எந்த மனைவி என்ன செய்ய மாட்டா, ஒத்துக்கிற மாட்டான். ஆசிரியருக்குன்னு ஒரு இடம் இருக்கிறது, அதை வந்து வேற ஆள் கொடுக்கற இந்த ஆசிரியர் ஒத்துக்கிற மாட்டார். ஒரு நிறுவனத்தை நடத்துகிறார் என்று சொன்னால் அந்த முதலாளி என்கிற முறையில் அவருக்கு ஒரு இடம் இருக்கிறது, அது வேற ஆள் கொடுக்க மாட்டார். இப்ப நீங்க எல்லாம் உங்க விஷயத்துல கரெக்டா இருப்பீங்க, எல்லா விஷயத்தையும் மட்டும் யாரும் பிடிச்சி வச்சு கொடுத்துருவீங்களா? உங்க விஷயத்தான் ரொம்ப கரெக்டா இருக்கிறீங்க. ஒருத்தன் வர்றான் உங்க வீட்டுல வந்து, எவனும் ஒருத்தன் இன்னைக்கு சாம்பார் வைங்கிறான், கேப்பீங்களா? என் வீட்டுல சாம்பார் வைக்க சொல்லி யாருன்னு கேட்பீங்களா? சொல்லட்டும், அது யார் சொல்லணும்? என் வீட்டுல என்ன சமைக்கணும்னு என் புருஷன் சொல்லுவாரு, அல்ல யார் என் தகப்பனார் சொல்லுவாரு, யார் கட்டுப்பட்டு இருக்கிற அவங்க எனக்கு சொல்லுவாங்க. எவனோ ஒருத்த வந்து நீ சாம்பார் வைங்கடா கேப்பேன், சாம்பார் சின்ன விஷயம் தான், அதை பார்க்க மாட்டேங்கிறோம், கையா பிடிச்சிருக்க சாம்பார் தான் சொன்னாரு அப்படி நினைக்க மாட்டோம். நீ யார சொல்றது அதான் டாபிக் வருதா இல்லையா? சாம்பார் வைக்கிறது ஆபாசமான விஷயமா, கெட்டதா, நல்லதுதான், அதை எப்படி எடுத்துக்கிறீங்க நீங்க? சாம்பார் வைக்க சொன்னாங்கறத பார்க்க மாட்டேங்கிறீங்க. இவன் யாரு? இதை என்கிட்ட சொல்றதுக்கு இவன் யாரு? இதான மேட்ரு. அதான் நல்ல ஒரு விஷயம், சின்ன விஷயமா இருக்கலாம், எவனோ நோன்பு தான் வைக்கிறீங்க. நீ யாரு அதை சொல்றதுக்கு? பராத்து நோன்பு எவனோ சொல்றான் வைக்கிறேன், அதை சொல்ல நீ யாரு? அது என் இறைவன் சொல்லட்டும், என்னுடைய அல்லாஹ் சொல்லட்டும் வைக்கிறேன், நீ சொல்றதுக்கு யாரு கேட்கணுமா இல்லையா? அப்ப நம்ம விஷயத்த ரொம்ப கரெக்டா இருக்கணும். நம்ம சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சின்ன ஒரு விஷயத்தை கூட நம்ம விட்டு கொடுப்பதற்கு என்ன இல்லை, நம்ம தயாராக இல்லை. நம்ம கண்ணியம் கௌரவம் உரிமைகளை பாதுகாப்பதற்கு அவ்வளவுக்கு தெளிவாகவும் கவனமாகவும் அக்கறையாகவும் என்ன செய்யறோம் இருக்கிறோம், அதை மீட்பதற்கு பாடுபடுறோம், போராடுறோம், சண்டை போடுறோம். அப்ப நம்முடைய கௌரவம் இஸ்ஸத்துகள் எல்லாம் கூட அல்லாஹ்வுடைய இஸ்ஸத்து கண்ணியம் பெருசு இல்லையா? அப்ப மேட்ரு என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை நம்ம நிஜமாக நம்பினால் அல்லாஹ் சொன்னா மட்டும்தான் நான் கேட்பேன் இருக்கணும். அதே மாதிரி வந்து இரண்டாவது அடிப்படை என்ன, இதான் பேட்டர் வச்சுக்கணும்.